ஷே கைஸ் என் பேர் கோகுல். ஏமா சாதனா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்குதா இல்லை இல்லையா அது மட்டும் என்ட சொல்லு பார்க்கலாம். சரி ஓகே, ஒரு ஸ்கூலுக்கு போகிற, ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல நீ போய் பச்சையாக பேசுகிற. ஏன்னா அந்த பசங்க வந்து உன்கிட்ட கேட்குறானுங்க, அக்கா இந்த வேர்ட்ஸுக்கு வந்து இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன பதில் சொல்லுவ? பேச மாட்டல்ல. யூடியூப் ஒன்றும் உங்கள் அப்பா சொத்தும் கிடையாது, எங்கள் அப்பா சொத்தும் கிடையாது. ஒருத்தன் கட்டி விட்டு போயிட்டான், அதில் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்லையா, வாழ்கிறது கொஞ்சம் கரெக்டாக வாழணுமா இல்லையா? ஆ, நீ எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டுருக்க? பச்சை பச்சையாக பேசிக்கிட்டு. நீ பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், ஆனால் 18+ கீழே யாருக்குமே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவன் வீடியோ பார்க்குங்க. அதாவது ஒரு 15 ஒரு பொண்ணு வந்து யூடியூப்பில் போகுது, யூடியூப்பில் போனோன்னா அவன் வீடியோ வந்து சஜஷன் ஆகுது. என்ன இந்த அக்கா வந்து ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குது. நீ பேசுறது எல்லாமே பச்சையாக இருக்குது ஓகேவா? அந்த பொண்ணு வந்து கேட்குது நீ பேசுறது எல்லாமே. உடனே அந்த பொண்ணு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இந்த அக்கா பாருமா என்னமோ பேசுகிறாங்க, இந்த வார்த்தைகளாக எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டால் எப்படி தெரியுமா திட்டு விழுவும். கன்றாவி கடந்த ஒரு வருஷமாக இதுதான் பிரச்சனை. இந்த யூடியூப்பில் இந்த கெட்ட வார்த்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நீயும் ஒருத்தி தெரியுமா, உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு எதோ ஒரு அவசியமும் கிடையாது. கமெண்ட் பண்ணால் தான் செய்வானுங்க. நீ எதுக்கு யூடியூப்புக்குள்ளே வர? ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தானே வர? ரொம்ப நம்ம எப்படி ஃபேமஸ் ஆகணும், லெஜெண்டரி ஆகணும், அதாவது நீ சம்பாரி, அதாவது கரெக்டாக நம்ம வந்து சம்பாதிக்கணுமா இல்லையா, கரெக்டாக ஒரு நியூஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஓகே. நீ பேசுகிறது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, எல்லாம் பச்சை பச்சை வார்த்தை. அப்போ தான் வீடியோலாம் அப்போ தான் பார்த்தேன், ரொம்ப கன்றாவே இருந்துச்சு. அதாவது நீ டான்ஸ் வந்து அப்படி தான், அதாவது நீ டான்ஸ் ஆடினா பசங்க எல்லாருமே அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை கமெண்ட் படிக்கிறியா, அதோடு இருக்கணும், எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும், அதுக்கு ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, வந்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் மோசம், நீ பேசுறது எல்லாமே வந்து மோசம். இப்போதான் மத நோப்பியை ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்க பாத்தியா, மத நோப்பி. அவன் வந்து இப்போ தலைமறைவாயிட்டான், ஏன்னா பைந்தாங்கோலி பையன் அவன். அவன் பேசுகிற வீடியோ எல்லாமே வந்து என்னமோ பெரிய அவருதான் பெரிய அப்படி யுத்தாட்டம் பேசுவான். இப்போ ஆளாக காணோம், தொலைகிட்டு இருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவன் பேசுறது எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். கடந்த ஒரு 2 அப்படி தான் பேசிகிட்டு இருந்தான், ஆனால் அவன் மேலே எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணலை. ஆனால் இப்போ அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாதனா, உன் மேலே இப்போ கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாதனா, உன் மேலே இப்போ கேஸ் கொடுக்க போகிறேன். என்னன்னு, நீ யூடியூப்பில் கெட்ட வார்த்தை பேசுகிற, அதனால் சின்ன சின்ன பசங்க எல்லோரும் உன் வீடியோ பார்க்குறாங்க, அதனால் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. கொடுக்கட்டுமா? அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ போட்டு, அதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணி PDFல அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைனில் சென்ட் பண்ணலாமா, இல்லை டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த வீடியோஸை காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் இன்னும் ஒரு வாரத்தில் உன் ஃபோட்டோ நியூஸில் பறக்கும், அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும். பண்ணட்டுமா? பயம் வருதுல்ல? அப்போ இதுக்கு நீ கேட்டால் தான் பேசுகிறேன். ஃபேம் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம நிறையா சம்பாதிக்கணும், அது உனக்கு ப்ரோஜனமே இல்லை. ஏன்னா அப்படி பேசி ஒருத்தரை பேசி ரொம்ப கேவலமாக பேசுகிற தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்தை பேசுறது. ஜிபி முத்தை பேசுனா நம்ம வந்து அப்படியே ட்ரெண்டிங்கில் வந்துடலாம், நம்ம வீடியோ அப்படியே செம்ம வைரலாகும் அப்படின்னு நினச்சி தானே பேசுகிறேன். ஒன்று சொல்கிறேன், நீ டான்ஸ் ஆனாலும் சரி, நீ வீடியோ போட்டாலும் சரி, பசங்க கமெண்ட் அப்படி தான் பண்ணுவானுங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, கெட்ட வார்த்தையில் அவன் பேசிட்டானுங்க, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணிட்டானுங்க, அதுக்கு நான் வந்து நல்லா நச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னினா கேஸ் கொடுத்துருவேன். உன் மேலே இன்னும் யாரும் கேஸ் கொடுக்கல, ரைட்? நான் கேஸ் கொடுத்துருவேன், ஃபைல் பண்ணிடுவாங்க, உன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. யார் சொன்னால் அப்படின்னா டிஜிபி ரவி சார் சொன்னார். யாராவது யூடியூப்பில் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, அப்யூஸாக பேசினாலும் சரி, இல்லை வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க, ஒருத்தரை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து பேசுகிறாங்க, ஸோ அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உன் வீடியோ இருக்குது, PDFல அட்டாச் பண்ணி வச்சுட்டேன், கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், இங்கே ஃபைல் பண்ணிப்பாங்க, நாளைக்கு 4 உங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் வரும், நீ நியூஸில் வருவேன், நாங்கள் எல்லாம் பார்த்து நல்லா ரசிப்போம். உனக்கு தேவையா தேவையான்னு, உனக்கு தேவையா இதெல்லாம் தேவையா? மறுபடியும் சொல்கிறேன், நீ வீடியோ பண்ணாத. என்னை கேட்டால் நீ பண்ணுற வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்குது.
நீ டான்ஸ் பண்ணா அப்படி தான் கமெண்ட் பண்ணுவானுங்க, அப்படி தான் பேப்பர் ஐடி எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து மீம்ஸ் பண்ணுவானுங்க, ஏன்னா நீ பண்ணுறது அப்படி இருக்குது. அதனால் ஓகே யூடியூப்பில் இருக்கணும் அப்படின்னா நீ கெட்ட வார்த்தை பேசாத, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது உன் வார்த்தை கேட்டால். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டாக பேசுவேங்க யூடியூப்பில், ஆனால் உன் வீடியோ பார்த்தேன் பாரு, உன்னை ரொம்ப கேவலமாக பேசணும்னு தான் இருந்தேன், ஆனால் வேணாம். ஏன்னா அடுத்து வந்து காத்து கருப்புகளை ஓரா பண்ணுறான், அவன் ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து அவனை நல்லா வச்சு செய்யணும் வீடியோவில். சாதனா உனக்கு ஒரு பையனோ பொண்ணோ தானே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறேன், உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீ என்னோடய வயசில் பெரியவங்க அப்படியா இருந்தாலும் நோ, நீ பண்ணுறது அப்படி இருக்குது. என்ன நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டப்படு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ஒரு நல்ல இடத்துக்கு போவே, இப்படி பண்ணினா வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அடுத்தது ஜிபி முத்து பேசுறது, ஜிபி முத்துக்கு அறிவு இருக்குது, என்ன ஜிபி முத்துக்கு ஆண்டவன் அறிவு அதிகமாகவே கொடுத்துருக்கான், அவருக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டது, எது எது நம்ம வீடியோவில் பேசக்கூடாது, பேசினா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த வார்த்தையால் அவருக்கு தெரியுது. அதனால் அவங்க அவர் வந்து வார்த்தைகள் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ஆனால் உனக்கு எந்த அறிவுமே இல்லை, ஏன்னா எல்லாம் களிமண் இருக்குது உள்ளார. எவனோ கமெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், அதையே நீ ரிப்ளை பண்ணுற கெட்ட வார்த்தையில் பேசி, பசங்க எல்லாம் அதான் பார்க்குறானுங்க. என்ன இந்த அக்கா திடீர்னு பார்க்குறானுங்க, அதாவது திடீர்னு ஒரு பையன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், திடீர்னு நீ வர, சரி ஒரு அக்கா ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களான்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் கெட்ட வார்த்தை. அந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இந்தமாதிரி ரியாலிட்டியாக நடக்குது. ஓகே பார்த்து அம்மா இந்த வேர்ட்ஸ்க்கா அர்த்தம் என்ன, அது கடைசியாக சொல்கிறது என்னன்னா, வீடியோ பண்ணு, நீயும் நல்லாரு நானும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் யூடியூப்பில் அண்டு எல்லாருமே ரியல் லைஃப்பில் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆனால் உன் வார்த்தையை மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மதன் ஓபி, மதன் ஓடி போகிறவன், அவன் தலைமையில் வைட்டான், அவன் கெட்ட வார்த்தை பேசுனால தான் அவன் மாட்டினான் தெரியுமா, அந்தமாதிரி நீயும் மாட்டிக்காத, கொஞ்சம் பார்த்துரு அந்த வீடியோலாம் கொஞ்சம் டிலீட் பண்ணப்பார் நீ பேசுகிற கெட்ட வார்த்தை வீடியோ. ஓகே அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது.